அன்பார்ந்த வணக்கம். இது வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே நேரத்துல மறக்காம அருகாமையுள்ள பெல் பட்டன் எடுத்துங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சரி, நேர்களே, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாருங்க, இதுதான். இது வந்து என்னன்னா பெரண்டை. இந்த பெரண்டையை வளர்க்கறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இது என்னமே தேவையில்ல. சாதாரண வாணிங்க உங்க
கட் பண்ணி இதை மட்டும் நீங்க வச்சுட்டீங்கனாலே உங்களுக்கு இந்த செடி வளர ஆரம்பிச்சிடும். ஆனா இந்த பெரண்டையில வந்து எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் நிறைய இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இந்த பெரண்டை பாருங்க, இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கணு கணுக்களா இருக்கும். இதனுடைய குணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய கணுக்களை அதாவது முழங்கால் முழங்கை ஜாயிண்ட், இது வந்து எப்படின்னா இது ஒவ்வொரு ஜாயிண்ட், இந்த நம்ம உடம்புல இருக்கிற ஜாயிண்டுகளினுடைய வலியை போக்குவதற்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்தாக திகழ்கிறது. சாதாரணமா இந்த பெரண்டையில வந்து நம்ம நிறைய வகையான உணவுகளும் சேர்க்கலாம், அதே நேரத்தில் நிறைய வகையான நோய்களை போக்குறதுக்கும் இது பயன்படுது. சாதாரணமா இந்த பெரண்டையை வந்து நீங்க சட்னி செஞ்சு சாப்பிடலாம். அது மாதிரி நீங்க இந்த பெரண்டை சட்னி சாப்பிட்றதுனால என்ன ஆகுன்னா, உங்களுக்கு வந்து நல்ல வயிற்று பசி வந்து தூண்டக்கூடியது, பசி அதிகமாக எடுக்க ஆரம்பிக்கும். இப்ப இந்த பெரண்டைய கரெக்டா இந்த கழுத்தை மட்டும் தனியா வெட்டி எடுத்துட்டு நாம இதுல இருந்து ஒரு அருமையான ஆயில் ஒண்ணு தயாரிக்க போறோம். அந்த பெரண்டை ஆயில் எவ்வாறு தயாரிக்கிறங்க பத்தி நாம இந்த வீடியோல ரொம்ப தெளிவா பார்க்கணும். அதனால நீங்க வந்து இந்த வீடியோவை வந்து ஸ்கிரிப்ட் பண்ணாம முதல்ல இருந்து கடைசி மட்டுமே பாருங்க. அப்பதான் அந்த பெரண்டை ஆயில் எப்படி தயாரிக்கிறது உங்களுக்கு கிளியரா தெரியும். இப்ப இந்த பெரண்டை ஆயில் தயாரிக்க நாம இதை வந்து நம்ம உடம்புல எந்தெந்த இடத்துல வலிகள் இருக்கோ அந்த வலி உள்ள இடத்துல வந்து நீங்க அதை தடவுனீங்கன்னா கண்டிப்பாக அந்த வலி வந்து மிக விரைவாக குணமாகறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இது மாதிரி பெரண்டையை வந்து நம்ம எல்லாமே கட் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க. இதை மட்டும்தான் நம்ம இந்த ஆயிலுக்கு எடுத்துக்க போறோம். இது வந்து தேவையில்லாத அந்த குப்பைகள் அது வேண்டாம். சரி, ரைட்டு. இப்ப இதை வச்சு நம்ம ஒரு அருமையான ஆயில் ஒண்ணு ரெடி பண்ண போறோம். அது எப்படி ரெடி பண்றது அப்படிங்க பத்தி தெளிவா பார்க்கலாம். இப்ப என்ன பண்றீங்கன்னா, இது மாதிரி ஒரு ஸ்டவ் ஒண்ணு நம்ம பத்து வைக்கிறோம். ஸ்டவ் பத்து வச்சாச்சு. அடுத்து இது மாதிரி ஒரு சின்ன வானல் ஒண்ணு அடுப்புல வைக்கிறோம் பாருங்க. வானல் வந்து நம்ம அடுப்புல வச்சுட்டோம். இப்ப நல்லா வானல் ஆனது சூட இருக்கும். இப்ப இதுல என்ன பண்றோம்னா, ஒரு 50 ml அளவுக்கு சுத்தமான செக்கு நல்லெண்ணெய் இதில் நம்ம ஊற்றுறோம் பாருங்க. செக்கு நல்லெண்ணெய் ஒரு 50 மில்லி அளவு அதில் ஊற்றிட்டோம். அந்த எண்ணெயானது நல்லா சூடு இருக்கும். அதுக்குள்ள என்ன பண்றீங்கன்னா, நாம் இங்கே கட் பண்ணி வச்சிருக்க இந்த பெரண்டை இருக்கு பாருங்க, இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த பெரண்டையை வந்து என்ன பண்றீங்கன்னா, ஒரு சின்ன உரலில் போட்டு லேசாக அரைகுறையா நம்ம இடிக்க போறோம் பாருங்க. இது மாதிரி ஒரு உரல் ஒன்று எடுத்துக்கிறோம். இதுல இந்த பெரண்டை அப்படியே லேசா போட்டு இதை என்ன பண்ணோம்னா, அப்படியே இதை லைட்டா அப்படியே இடிச்சுக்கிறீங்க. ரொம்ப அதிகமா அடிக்க வேண்டாம், சும்மா லேசா இடிச்சுட்டாலே போதுமானது. பாருங்களே நல்ல எண்ணெய் சூடா இருக்கு. நம்ம என்ன பண்றோம்னா, இப்ப நம்ம இது மாதிரி பட்டையனால அந்த பெரண்டை வந்து நல்லா தட்டி இருக்கிறோம். தட்டி இருக்கிற பெரண்டையை வந்து அதில் போடுறோம். பிரண்டையை போட்டோம். அடுத்து என்ன பண்ணீங்கன்னா, ஒரு ரெண்டே ரெண்டு பூண்டு பல் மட்டும் ரெண்டு எடுத்துங்க. அந்த ரெண்டு பூண்டு பல்லையும் நல்லா இடிச்சு அந்த இடிக்கிறது அதில் போட்டோம். அடுத்தது சிறிதளவு புளி, நம்ம ரசத்துக்கு வைக்கிறோம் பாருங்க, குழம்புக்கு வைக்கிற புளியானது சிறிதளவு எடுத்துங்க. அந்த புளியை வந்து அதோட நம்ம போட்டோம். இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. என்ன ஆகுதுன்னா, அந்த பெரண்டையில் இருக்கிற மருத்துவ குணங்கள் எல்லாமே இப்போ அந்த நல்லெண்ணெயில் இறங்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி அந்த பூண்டில் நல்லா நம்ம இடிச்சு தான் போட்டிருக்கோம், அந்த பூண்டில் இருக்கும் மருத்துவ குணமும் அதில் இறங்குது. அதே மாதிரி புளி இருக்கு பாருங்க, புளியும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மூட்டு வலிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த புளியை நல்லா கரைச்சி அதை வந்து நல்லா காய்ச்சி அதை சிறிதளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா சுண்ட காய்ச்சி பச மாதிரி காய்ச்சி அந்த மூட்டு வலி உள்ள இடத்துல போட்டாங்கன்னா அது கூட கண்டிப்பாக நல்லா கேட்கும்.
அதனால நாம அந்த புளியவும் வந்து இந்த மருந்துக்காக நாம இதில் சேர்த்திருக்கோம். அடுத்து நம்ம இதில் என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்களா, முடக்கட்டான் இலை. இந்த முடக்கட்டான் இலையும் நம்மளுடைய மூட்டு வலியை போக்க மிக சிறந்த மருந்து. அதனால சும்மா கொஞ்சோண்டு முடக்கட்டான் இலையை மட்டும் அதில் ஆட் பண்றோம். இப்போ முடக்கட்டான் இலையும் அதை போட்டோம். இப்போ அந்த முடக்கட்டான் இலையுடைய மருத்துவ குணமும் அந்த எண்ணெயில இறங்க ஆரம்பிக்குது. எல்லாம் சேர்ந்து நல்லா இப்போ பொறிச்சிட்டுங்க. ஆனால் இது மாதிரி செய்யும்போது கொஞ்சம் தூரமாக இருந்தே போடுங்க, ஏன்னா அந்த எண்ணெயானது கொதிக்கும் போது மேலே எகிறி விழுவதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மாதிரி விழுந்ததுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல கொப்பளங்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது வந்து நல்லா இதில் இருக்கிற எல்லா மருத்துவ குணமும் நல்லா இறங்குற மாதிரி இறங்க முடியாத ஒரு குறைந்தது ஒரு 10 நிமிடமாவது நன்றாக கொதிக்கட்டும். அதில் இருக்கிற எல்லா மருத்துவ குணமும் ஏங்கிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு பாருங்க. ஏன்னா ரொம்ப நேரம் விட்டீங்கன்னா அந்த எண்ணெய் குப்புன்னு பத்திட்டாலும் பத்திக்கும். அதனால நம்ம அந்த லைட்டா புக வரதுக்கு முன்னாடியே நம்ம அதை ஆஃப் பண்ணிடணும். பாருங்க இப்ப அருமையா இந்த இது பாருங்க எப்படி ஆயிடுச்சு பாத்தீங்களா, ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இதுல இருந்த அந்த எல்லா மருத்துவ குணமும் அந்த எண்ணெயில இறங்கிருச்சு. நாம இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். அந்த எண்ணெயானது கொஞ்சம் சூடு ஆறட்டும். லேசா அந்த புகை போனது நின்ன உடனே நம்ம அதை என்ன பண்ண போறோம்னா, இந்த கற்பூரம், கற்பூரம்னா இந்த கற்பூரத்துல ரெண்டு வகை இருக்கு. ஒண்ணு வந்து நம்ம கடவுளுக்காக கூடம் வாங்கி கொளுத்துவோம், அந்த கற்பூரம் வேற. அதே மாதிரி இன்னொன்னு வந்து பச்சை கற்பூரம் அப்படிங்கிறாங்க. இது வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில இந்த பச்சை கற்பூரம் கிடைக்கும். விலை ரொம்ப ரொம்ப கம்மி தான். நீங்க அந்த பச்சை கற்பூரத்தை வாங்கிட்டு வந்து இதுல நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க இப்ப நான் அதுல சிறிந்த அளவு பச்சை கற்பூரம் இதுல ஆட் பண்றேன். பாருங்க இதா இதுதான் பச்சை கற்பூரம். சும்மா கொஞ்சோண்டு போட்டீங்கனாலே போதுமானது. அப்படி தூள் பண்ணி அப்படி போட்டுருங்க. ஏன் பச்சை கற்பூரம் போடுறேன்னா, இந்த பச்சை கற்பூரமானது நம்ம மூட்டு வலிக்கு இருக்கிற இடத்துல வந்து நல்லா அந்த வலியை போக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பயன்படுறதா இருக்கு. அதனால நம்ம அந்த பச்சை கற்பூரமும் இதில் ஆட் பண்ணிட்டோம். பாருங்க அந்த பிரண்டையில் இருந்த அனைத்து ஈரப்பதம் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு, நல்லா வருபட்டுருக்கு. ரைட், நாம் இப்போ வந்து இதை அப்படியே விட்டுருங்க, கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் வேற ஒரு பாட்டிலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்க நேர்களே, அருமையான முடக்கட்டான் இலை மற்றும் பிரண்டை சேர்த்து அருமையான ஒரு பிரண்டை தைலம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த பிரண்டை தலையத்தை எடுத்து நீங்க உங்களுக்கு எந்தெந்த இடத்துல வலி இருக்கோ அந்த வலி இருக்கிற இடத்துல இதை போட்டு நல்லா லேசா நீங்க தேய்ச்சி விட்டீங்கனாலே போதும். இரவு நேரங்களில் நீங்க படுத்து தூங்கும் போது அந்த இடத்துல வந்து மூட்டு வலியா இருந்தாலும் சரி, முதுகு வலி, தண்டோட வலி, எந்த வலி, பாத வலி, பாத எரிச்சல் எதா இருந்தாலும் அந்த இடத்துல இதை போட்டு நல்லா லைட்டா தேய்ச்சி விட்டுருங்க போதும். அடுத்த நாள் காலையில அந்த இடத்த நீங்க சுத்தமா வாஷ் பண்ணிடலாம், அவ்வளவுதான். இது மாதிரி நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்க எது ஒண்ணுமே இந்த நம்ம நாட்டு மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் உடனே உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்காது. எதா இருந்தாலும் சரி, நாம அதை வந்து தொடர்ந்து ஒரு 5-6 முறையாவது செஞ்சுட்டு வரும்போது தான் கிடைக்கும். ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, உடனே காய்ச்சி ஒரே நாள் தடவிட்டு அடுத்த நாள் வலி போகல, நல்லாகல அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா இதுக்கு சற்று பொறுமை வேணும். பொறுத்தால் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் அந்த காலத்திலேயே பழமொழி சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க இந்த மாதிரி செஞ்சு குறைஞ்சது 4-5 நாள் போட்டு பாருங்க, உங்களுக்கு ரிசல்ட் வந்து நல்ல அருமையா இருக்கும். அவ்வளவுதாங்க. இப்ப பாருங்க அருமையான ஆயில் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்க இவ்வளவுதாங்க. இப்ப இந்த பாத்திரத்தை நீங்க அப்படியே விட்டுட்டீங்கன்னா கூட கண்டிப்பா அதுல இருக்கிற மருத்துவ குணம் இறங்கிட்டே இருக்கும். இல்லைன்னா நீங்க இதை தனியா ஒரு பாத்திரத்துல இது மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துங்க. இதை பாருங்க, இது மாதிரி லேசா இப்படி வடிகட்டி இதை வந்து நீங்க மூடி வச்சுக்கலாம். நீங்க எப்ப உங்களுக்கு வேணாலும் இதை பயன்படுத்திக்கலாம். இது வந்து நீங்க ரொம்ப நாள் வச்சிருந்தாலும் இது கண்டிப்பா கிடையாது. குறைஞ்சது ஒரு 10-15 நாள் வந்து இதை அப்படியே வச்சுக்கிட்டு நீங்க தேய்ச்சிட்டு வந்தீங்கனாலே ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சரி நீங்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே நேரத்தில் உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் தவறாமல் பதிவு பண்ணுங்க. இனி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.